ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டியோ கேமர் தமிழ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு ஃப்ரீ இவெண்ட்டுக்கான ஒரு கேலண்டர் விட்டுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா M1HH1 சாம்சங் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஃப்ரீயா இல்லை ட்ரையலா, இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் எவோகன் கிடையாது, அது பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர் கன். ஸோ அதோட எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. அந்த இன்குபேட்டரோட க்ரோஸா, அதோட எஃபெக்ட்ஸ், ஸோ அதோட பவர், இதை பற்றிலாம் ஆட்ரிபியூட்ஸ், இதை பற்றிலாம் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா, ஸோ ஃப்ரீ ஃபயர் தான் பார்த்தீங்கன்னா குளோபலி ஹையஸ்ட் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேர் வாங்கிட்டு போச்சிங்களா. அதுக்காக நமக்கு என்னென்னலாம் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ லீக் இப்போ ஒரு டோர்னமெண்ட் நடக்குது பார்த்தீங்களா, அந்த டோர்னமெண்ட்டுக்கான ஃப்ரீ ரிவார்ட்ஸ் சார் ரெடிம் கூட என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிட்டு பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கோம், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு தாம்சன் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேட் எடுக்கிட்டு, அந்த தாம்சனோட பேட்டரி பில்ட் தான் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ எஃபெக்டே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது, கோழி ரெக்கையெல்லாம் பறந்து வருது, டிஃப்ரெண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேமேஜ், ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸின் மைனஸ், ஸோ டபுள் அக்யூரசி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. உண்மையில பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கன் ஸ்கின் தான், ஆனால் தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா யாரும் வாங்க வேணாம். ஏன்னா ஆல்ரெடி அந்த மேக்ஸ்கின்னே பார்த்தீங்கன்னா கிரேட்டை பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டோரில், அதனால் இதுவும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு கண்டிப்பாக ஸ்டோரில் வரதான் போகுது. ஸ்டோரில் வந்தக்கப்புறமேட்டு என்ன ஸ்டோரில் வந்துன்னா அது உங்கள் லக்கை பொறுத்து விழும், ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 1000 டைமண்ட் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது உங்களோட சாய்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் வர போகிற இன்குபேட்டர் கன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா இதான். ஸோ இதோட ஆட்ரிபியூட்ஸ் பார்த்தீங்கன்னா டபுள் டேமேஜ், ஸோ சிங்கிள் ஆர்மர் பெனிட்ரேஷன், ஸோ மூவ்மெண்ட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மூவ்மெண்ட் ஸ்பீட் மைனஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா, ஸோ அந்தளவுக்கு பெருசாக எந்த இஃபெக்டே ஏற்படுத்தாது. மேக்ஸிமம் அது உங்கள் விளாட்றவங்களை பொறுத்து தான் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் க்ரோஸாக யார் யாரெல்லாம் எடுப்பீங்க, அதாவது க்ரோஸ்லாம் மேக்ஸிமம் நான் எடுக்க மாட்டேன், நீங்களாம் எடுப்பீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பார்க்குறது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு யோகன் ஃபீல் வருது, அந்த ஒரு எக்ஸமேட் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா யோகன், அந்த ஃபீல் பார்த்தீங்கன்னா இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஆனால் இதுக்கு மீதி இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது இது வந்து டாப் 1 இருக்கிறது, அதுக்குள்ளே டாப் 2 லாஸ்ட்டாக இருக்கிறது. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குறைஞ்சி இருக்கும், ஏன்னா ஃபஸ்ட்டுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் நிறைய கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோலி ஈவெண்ட்டுக்கு வர போகிற ஒரு ஃபேஸ் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா இதான். ஸோ ஃப்ரீ ஃபயரில் இருக்க மிச்ச கலர் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்யூட்டு இது ஒரு ஃபேஸ் பிரிண்டாக பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். ஸோ மேக்ஸிமம் டைமண்ட் கொடுங்க ஈவெண்ட் எதுவும் பார்த்தீங்கன்னா வராது, லாகின் ரிவார்டு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ப்ளே 50 மினிட்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதான் மிஷின் வச்சு தான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துருவோம், கொண்டு வருவாங்க. ஆனால் அது ஒவ்வொரு சரவுக்கு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகி தான் வரும், இதே மாதிரியே வருமா அப்படிங்கிறது டவுட் தான். அந்த மிஷின்ஸை பார்த்தீங்கன்னா சொன்னேன், ஆனால் அந்த ஃபேஸ் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா ஹோலி ஈவெண்ட் வருது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா கேலண்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க, அதனால் பார்த்தீங்கன்னா அந்த மேக்ஸிமம் அந்த கேலண்டர் வந்து அப்படின்னா இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுவேன். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃப்ரீ ஃபயர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பாப்புலர் கேம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அவார்டு வின் பண்ணிச்சு பார்த்தீங்கன்னா. ஸோ ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டு, ஸோ டிசம்பர் மாதம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன், அதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ரிவார்டுமே தரலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பீங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ரிவார்டு இருக்குது. ஸோ இதில் இந்த ஃபோட்டோவில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா M10, ஸோ கிரானைட் ஸ்கின்னாக சம்திங் எதாவது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றே பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள லாகின் ரிவார்ட்ஸ் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாகின் 7 டேஸ் இந்த மாதிரி எதாவது மிஷின்ஸ் தருவாங்க, இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீக்கஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடிம் கோட் இந்த மாதிரி எதாவது விடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு சரியாக தெரியல, தெரிஞ்ச அப்படின்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ அங்கடா போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறது புரியுது. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் கோடில் இன்ன வச்சு எவ்வளோ ஹையஸ்ட் அடிச்சிருப்பீங்க. ஸோ அது ரூம் மேட்சாக இருக்கட்டும், இல்லை ஒரு நார்மலான மேட்சாக இருக்கட்டும், நீங்கள் எவ்வளோ ஹையஸ்டிக்கில் அடிச்சிருப்பீங்க, ஒரு 20-25 அடிச்சிருப்பீங்களா. ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமாக பார்த்தீங்கன்னா 85 கில்ஸ் பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்கோம். அது 85 பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கிடையாது, நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுங்க அது எத்தனை கில் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன ஈவெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வெப்பன் ட்ரையல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ME2B தான். ஸோ இதோட பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் ஆர்மர் பெனிட்ரேஷன், சிங்கிள் ரீலோட் ஸ்பீடு, ஸோ மூவ்மெண்ட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உண்மையில ஒரு நல்ல கன் ஸ்கின் தான், அது இல்லாமல் லெஜெண்டரி. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ME2B லெஜெண்டரி ஸ்கின் வரலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன், இதில் ஃபேட்டில் வந்திருக்கா என்னன்னு தெரியல. உங்களுக்கு MB ஏதாவது தெரிஞ்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். லக்கு நீங்கள் நிறைய வச்சுருந்தீங்க, நீங்கள் ஒரு ஸ்னைப்பர் பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், ஏன்னா ஒரு ஒர்த்தான கன்ஸ்கின் தான். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யூஎஸ்எட்டே அது இதுன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ மோசமான கன்ஸ்கின்லாம் விட்டுட்டு இருந்தாங்க, மோசம்னா ரொம்ப மோசம் இல்லை ஓரளவு பரவாயில்லாத மாதிரி. பட் ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கன்ஸ்கின் தான் ஸ்னைப்பர் பிளேஸ்க்கு. ஸோ நீங்கள் லக் அதிகமாக அப்படின்னா மறக்காமல் எடுங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபார்மான நியூஸ் தான், இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் சர்வர் சொல்லியிருந்தாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியன் சர்வருக்கு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஈவெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்டார்ட் வர ஃப்ரீ ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் பீட்ஸ் கேலண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 4 பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. பீட்ஸ் பேட்ஸ் கலெக்ஷனும் பீட்ஸ் கலெக்ஷனும் எதாவது எழுதி வச்சிருக்காங்க ஒன்றும் புரியல. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அவதார் பேனர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மேட்ச் ட்ராப் டெய்லி மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னா டோக்கன்ஸ் தராங்க. இதில் ஒரு பேக் பார்த்தீங்கன்னா இருக்குது ட்ராவல் மிஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கில் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 10 கில் 12 கில் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கில் அடிக்க சொல்லுவாங்க. அந்த கில் அடிச்சு அப்படின்னா ஒரு பேன் ஸ்கின் ஃப்ரீ, அப்புறம் மியூசிக் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு
பேராஷூட் தேவையில்லை, எத்தனையோ பேராஷூட் இருக்குது. ஸோ பேராஷூட் பார்த்தீங்கன்னா அப்படி ஏற்றுறாங்க. அவரை மாதிரி பார்த்தீங்கன்னா லாகின் 12th February பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பேக் ஸ்கின்ஸ், ஒரு பேக்கில் லூட் பாக்ஸ் தரல, ஒரு பேக்கில் லூட் பாக்ஸ் M4A1 கன் ஸ்கின் கிரேட்டு, மூணு இன்குபேட்டர் வவுச்சர், சாரி ரெண்டு இன்குபேட்டர் வவுச்சர் தராங்க. அப்புறம் பிளே பிளெட் பெட் லூடோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. பெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லூட கேம், எத்தனடா கொண்டு வருவீங்க, ஆல்ரெடி பெட் மீனியா அது இதுன்னு இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா பெட் லூடோ அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் தான் முக்கியமான ஒன்று இருக்குது, அதாவது கோல்டு ட்ராவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா M1SS1 ஒரு தாம்சன் ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது, அந்த கதைக்கு நம்ம அப்புறம் வருவோம். அதுக்கப்புறமேட்டு பற்றி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூயா சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று போட்டிருக்காங்க. அதை பூயா சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பூயா அடிக்கணும், 5 பூயா அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிஷின்ஸ் இருக்கும். அதை முடிச்சிங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த கிராஃப்ட் லேண்ட் ரூம் கார்டு பார்த்தீங்கன்னா தருவாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வீக்கெண்டு பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மாஸ்டர் ட்ரக் ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தராங்க. இதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வழக்கம் போல் அந்த M1SS1 ஃப்ரீயாக தராங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் தர ரிவார்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா அதில் தர பேனர் அவதார். ஸோ லூட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது, ஏதோ ஸ்பீக்கர்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பேண்ட் பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி தான், ஸோ லாபிலேயே நம்ம நார்மலாக வச்சுக்கலாம். ஃப்ரீயாக தர பேண்ட்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா இதான் பார்க்க நல்லா இருக்குது. பேராஷூட்டும் பார்த்தீங்கன்னா ஏதோ பரவாயில்ல, அதுக்கப்புறம் தான் ட்விஸ்டே இருக்கு. ஏன்னா அந்த தாம்சன் பார்த்தீங்கன்னா நமக்கு பர்மனன்ட் கிடையாது, 7 days ட்ரையல் தான் பார்த்தீங்கன்னா. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ட்ரையல் தரலாம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது எமௌண்ட் இந்த மாதிரி கூட தரதுக்கு அப்படின்னா சான்சஸ் இருக்குது. இந்த டபுள் புல்லட் தான் பார்த்தீங்கன்னா இது தராமலே இருக்கலாம். இது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேக், ஸோ அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த பேக் பார்த்தீங்கன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் இருக்குது, எல்லாமே பார்த்தீங்கன்னா மியூசிக் சம்மந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் இருக்கிறதா பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா L1 L2 கட்டிட்டுருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் பார்த்தீங்கன்னா அதில் வர மான்ஸ்டர் இருக்குது. ஏன்னா நம்மகிட்ட பூயாடையில் வந்து மான்ஸ்டர் இருக்கு, இதுக்கு வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வரப்போகிற பண்டிலே பார்த்தீங்கன்னா இதுதான், ஸோ பண்டிலோட எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. பட் ட்ரெஸ் அந்தளவுக்கு நல்லா இல்லை, ஆனால் எஃபெக்ட் நிறைய கொடுத்துருக்காங்க. ஹேர் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு, உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தால் பார்த்தீங்கன்னா அதாவது டிஸ்கவுண்ட் இவெண்ட் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா கமிங் 25 வருது, இன்னும் 2 days or 3 days பார்த்தீங்கன்னா இருக்குது. இதில் என்ன எலட் பாஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் எலட் பாஸ் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வழக்கம் போல் பெட் ஸ்கின்னு, ஸோ பேஜ், அதுக்கப்புறம் இந்த கேரக்டர் டிமிட்ரி இது மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பண்டிலும் கொடுத்துருக்காங்க, அந்த பண்டில் பேர் சம்திங் எதாவது எழுதியிருக்கு. ஸோ நீங்கள் கமெண்ட்ஜாக கமெண்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா லக்கு பார்த்தீங்கன்னா 73% இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா அப் டு 90% வரும். வழக்கம் போல் எல்லா டிஸ்கவுண்ட் யூட்டு பேர் தான், ஆனால் இதில் என்ன இலட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலட் பாஸ் வருது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எலட் பாஸ் போகணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 73 நமக்கு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கோ நமக்கு விளையாடுறது பார்த்தீங்கன்னா காட்டுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நீ வீடியோவிலே பார்த்துக்கலாம், 53, 74 இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அதில் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கலாம். ஆனால் 90% வந்துச்சு அப்படின்னா வேறு லெவலில் தான் இருக்கும். மேக்ஸிமம் ஏன்னா ஒரு 40 minutes பார்த்தீங்கன்னா நீங்கள் எலட் பாஸ் போடலாம். ரிடம் கோடில் போட்டு அந்த உண்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் உண்மை தான் பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டு. ஸோ அந்த பெட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு தராங்க. ஆனால் அதில் என்ன டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அது பார்க்கறது பார்த்தீங்கன்னா எனக்கு பார்க்க டைனோ பண்டில் மாதிரி இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி கம்மி கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டைனோ பண்டில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஏகே, ஸோ அது என்ன ஏகே வருது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னும் கரெக்டாக தெரில. இதுவும் பார்த்தீங்கன்னா இதான் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிடம் கோட் ரிவார்ட்ஸ். ஸோ கவலையே வேணா நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். ரிடம் கோட் வந்து அப்படின்னா பார்த்தீங்கன்னா உடனே பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டுருவோம். இது பார்த்தீங்கன்னா 500K லைவ் வாட்சிங் கேட்டிருக்காங்க. ஸோ கம்மியான லைவ் வாட்சிங் தான், ஏன்னா இதை அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் ரிவார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓகே தான் இருக்குது, ஏன்னா கொஞ்சம் நல்ல ரிவார்டாக கொடுத்துருக்கலாம். வழக்கம் போல் அமௌண்ட் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரை பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் இமேஜாக இருக்கனால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு கன்ஃபியூஷன் ஆகுது, அந்த அது என்ன பண்டில் அப்படிங்கிறது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 31st 30th அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைவ் நடக்குது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ரெடிம் கோட் பற்றி பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா போட்டுருவோம். நீங்கள் மறக்காமல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நம்ம சர்வருக்கு இதே மாதிரி க்ளோல் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருக்காங்க. ஆனால் 1 year பார்த்தீங்கன்னா சொன்னாங்க. பட் ஆனால் இது மாதிரி எந்த க்ளோலுமே பார்த்தீங்கன்னா வரல. ஸோ அந்த மாதிரி அதாவது என்ன க்ளோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த யோ க்ளோல் மாதிரி, ஸோ எஃபெக்ட் இருக்க மாதிரி இந்த வாட்டி என்னாச்சும் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த க்ளோல் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்பிளே பார்த்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்ச் மந்தோட எலட் பாஸ் பார்த்தீங்கன்னா இதான், ஸோ அதோட மேல் பண்டில் பார்த்தீங்கன்னா இதான், ஃபீமேல் பண்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிடைக்கல. ஸோ கிடச்சி சொன்னால் கண்டிப்பாக அதோட வீடியோ போகிறேன். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபிப்ரவரி மந்தோட எலட் பாஸோட பேனர் பார்த்தீங்கன்னா இதில் ஆட் பண்ணிருக்கேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. இதோட ஃபீமேல் பண்டில் மேல் பண்டில் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஆனால் ஹேர் ஸ்டைல் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்கல, உங்களுக்கு என்ன பிடிக்கல அப்படிங்கிறதே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ்.